हेलो फ्रेंड्स हैप्पी फ्रेंडशिप डे நீங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட் தான் அதனால நான் உங்களுக்கும் விஷ் பண்ணிக்கிறேன் ஓகே இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன் ரொம்ப ஈஸியாக லாக்டவுனில் போயிட்டு எதுவுமே இல்லை திங்ஸுன்றதுனால வெறும் சாட்டன் ரிப்பன் மட்டுமே வச்சு ஈஸியாக கிராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படி சாட்டன் ரிப்பன் இல்லைனா கூட இதுக்கு பதிலாக சாதாரண ரிப்பன் இல்லைன்னா கலர் பேப்பர் ஃபோம் ஷீட் இதில் வேணால் செஞ்சு பாருங்கள் நல்லா தான் இருக்கும் சாட்டன் ரிப்பன் இந்த மாதிரி ஓரளவு சைஸில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதிக்கிறேன் இந்த சின்னதாக எழுதிக்கிறேன் ஏன்னா அந்த சாட்டன் ரிப்பன் சைஸ் பார்த்துட்டு அந்த சைஸ்க்குள்ளே நான் எழுதிடுறேன் எழுதிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு செலோ டேப்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் செலோ டேப் தேவைப்படும் இந்த கிராஃப்ட்டுக்கு சின்ன செலோ டேப் இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம் நான் வந்து இந்த மாதிரி பெரிய செலோ டேப் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதில் எக்ஸஸாக இருக்கிற பீஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண முடியுமான்னு தெரியல பட் இந்த மாடல் கற்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம் ஓகே ஓகே இப்போ வந்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு எழுதி செலோ டேப் போட்டேன் இல்லையா அந்த சின்ன பீஸை இந்தமாதிரி சாட்டன் ரிப்பன் மேலே மறுபடியும் ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத அந்த சாட்டன் ரிப்பன் பின்னாடியே வந்து இந்த மாதிரி மடித்து ஒட்டிக்கிறேன் ஓகே இப்போ அவ்வளோதான் இப்படியே உங்களுக்கு நீட்டாக பார்க்குறதுக்கு போதுனாலும் இப்படியே ஒரு ராக்கி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு டெக்கரேட் பண்ண போகிறோம் என்னென்னா இந்தமாரி அதோடய ரெண்டு சைடு கார்னர்லேயும் இப்படி மடித்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி லைட்டாக 1 inch கேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் இதே மாதிரியே இந்த பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரியே ஒரு லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து 1 inch கேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இப்படியே போதுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா நான் வந்து இந்தமாரி ஒரு ஸ்டிக்கர்லேயே ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது அது லைன் பை லைன் அப்படியே இருக்குது அதை எடுத்து நான் இந்தமாரி அதோடய ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரெண்டு பக்கமுமே வந்து நான் இந்தமாரி ஸ்டிக்கர் ஸ்டோனை வந்து ஒட்டிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ராக்கி செஞ்சாச்சு நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருந்தனால ஒட்டியிருக்கேன் அப்படி இல்லைனா இந்தமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் இது வந்து நீங்கள் ஈஸியாக ஒரே ஒரு முடிச்சு போடுற அளவு மட்டும் கொஞ்சம் அந்த சாட்டன் ரிப்பனில் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க அந்தமாரி இடம் விட்டுட்டு இந்தமாரி செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக ராக்கி ரெடி ஆகிடுச்சு நான் இந்தமாரி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் ஒரே ஒரு முடிச்சு தான் போட்டிருக்கேன் அதாவது முன்னாடி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது அதோடய பேக் சைடில் பின்னாடி பார்க்குறதுக்கும் அந்த ஸ்டோன்ஸ் நம்ம ஒட்டியிருக்கனால கையில் கட்டியிருக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது என்ன கலரில் வேணால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ராக்கி கட்டணுன்னா இந்தமாரி நீங்களே உங்கள் கையில் செஞ்சு வச்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை